புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்வதால் ஏற்படும் விளைவுகள் பற்றி பேசும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்ப என்ன செய்யறால், அந்த மாதிரி வரும்போது உணவு பொருளை வீணாக்கினால் புரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். புண்ணியம் தான் மாற்றிக்கொள்வான். அது குழம்பு சொட்டி திறந்து பார்க்க வேண்டிய அவசியமா? சனியம் பிடிக்க போகுதுன்னு அர்த்தம். அது மாதிரி உள்ள மனைவி அமைந்தால் சனியம் வந்து இருக்குன்னு அர்த்தம். திறந்து பார்த்து புரிந்து கொண்டு மாற்றி தன்னை வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாவிட்டால் கடன் சுமையாக வந்துவிடும், அல்ல லஞ்ச வாங்கிட்டு சூழ்நிலை வரும். செல்வம் இருக்கும்போது தாங்கும், வறுமை வரும்போது நிலைமையை புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்தவன் புண்ணியவனுக்கு தான் அதை செய்வான். அப்போ ஒவ்வொரு சரி புண்ணியம் புண்ணியம் எப்படி இருக்குன்னா, பருத்து துணி என்றால் சர்ப்பவுடர் சர்ப்பவுடர் எவ்வளோ போடணும், அதே பாலிஸ்டர் துணி என்றால் எவ்வளோ பவுடர் போடணும், எவ்வளோ சர்ப்பவுடர் இந்த சோப்பு பவுடர். பாலிஸ்டர் துணிக்கு சிறிது போட்டால் போதும், பருத்து துணிக்கு மிகுதியாக போட வேண்டும், இல்லைன்னா அதில் அழுக்கு போகாது. அள்ளி கொட்டி இருந்தால் புரிந்து கொள்ளணும் இது தன்மை என்னான்னு. பர்பஸ் எடுக்கும்போது பட்டாணியை தான் எடுக்க வேண்டும், புளி வட்ட பெருசு எடுத்தாக்க வீணாக போகும். அப்போ அதில் ஒரு 10 பைசா மிச்சம். அப்போ துணியில் வந்து பவுடர் அள்ளி கொட்டும்போது அதில் 1 ரூபா 1.5 ரூபா நஷ்டமாகும். ஒரு குடும்பத்தை புண்ணியவான்கள் கவனிக்க வேண்டிய அவசியம். ஏன்னா பக்தியை பேசிட்டு வரேன் திரும்பி உலகத்துக்கு வா, இது அவசியம். நம்ம கவனிப்புறான் கடவுள், நம்ம செயல்பாட்டை பார்த்து சிக்கனமானவர் தான் மற்றவங்க பயனுள்ளவனாக இருப்பான். அளந்து செய்வ செலவு செய்பவன் சிக்கனமாக இருப்பவன் தான் மற்றவனுக்கு பயனுள்ளவனாக இருப்பான். வரவுக்கு மீறி செலவு செய்வனும் தர்மம் செய்ய முடியாது. வீட்டில் என்ன செய்வார்கள், சில இடத்தில் 5-6 லைட்டு ஒரு 4-5 லைட்டு எரியும். இது கொஞ்சம் சங்கம், இது ஒரு டீ பிளேட் எரியும், குண்டு பொழுப்பு எரியும், உள்ளே சமையல் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். பெண்கள் உட்காந்து வெளியே பேசிகிட்டு இருப்பாங்க, 1 மணி நேரத்துக்கு 1 ரூபா போய்கிட்டே இருக்கும் காசு, யாருக்கு தெரியாமல் ரகசியமாக போகும். 1 மணி நேரம் உள்ளே தேவையில்லாமல் லைட் எரிந்தால் பெட்ரோலும் போட்டுருக்கும், சின்ன குண்டு பொழுப்பு எரியலாம், 5 பவரில் லைட் எரிஞ்சிகிட்டு இருக்கலாம். உள்ளே டீப் லைட்டு குண்டு பொழுப்பு அது இல்லை ஆடம்பரமாக எரிஞ்சிட்டு இருந்தால் காசு போய்கிட்டே இருக்கும். குடும்ப தலைவன் கவனிக்கணும், குடும்ப தலைவியும் கவனிக்கணும். நம்ம வருவாய் என்ன, இப்படி இருந்தால் வீண் செலவு. லைட் எரிந்தால் 2 ரூபா போயிடும், 1 மணி நேரம் லைட் எறி காத்தாடி ஓடுதுன்னா 2 ரூபா போயிடும். நீ அதை சிக்கனப்படுத்தாமல் எப்படி தர்மம் செய்ய முடியும்? அல்லது வேறு வகையான பொருளாக வேறு வகை பொருள் தான் நீ தர்மம் செய்வேன். சிக்கனத்தை கடைப்பிடிப்பவன் தான் சிறப்பறி உள்ளவன், அவன் தான் தர்மகாரியம் செய்ய முடியும். எது சர்ப்ப உடல போகுதா, பற்பசையில் போகுதா, லைட் எரியும் போது போகுதா, ரசத்தில் போகுதா, சாம்பாரில் போகுதா, எது இதெல்லாம் நம்ம காசு போகுதுன்னு தெரிந்து கொள்ளுனாவே, அப்போ தான் அவன் தர்மம் செய்ய தகுதி உள்ளவன் ஆவான். இல்லைன்றால் ஏதோ ஓரளவுக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் செய்யலாம், பிறகு செய்ய முடியாது. சிக்கனத்தை அறிந்து கொண்டவன் செல்வம், அவன் தான் உண்மையான வசதி உள்ளவன். சிக்கனத்தையும் கடைப்பிடிக்கணும். அப்போ டிவி பார்க்கும்போது 12 மணிக்கு மேலே பார்க்கக்கூடாது. அப்போ கிரிக்கெட்டு நடந்துக்கிட்டு கிரிக்கெட்டு பார்த்துக்கிட்டு சாம்பார் ரசம் வச்சா என்ன ஆகும்? கடவுள் தான் சாப்பிடுவான், அது மனுஷன் சாப்பிட மாட்டான். எவ்வளோ சமையல் என்பது சிறந்த கலை. ரசம் வைக்கும்போது கூட அப்படி லேசாக நுரைச்சும் போது ரசத்துக்கு இறக்கணும், பொங்கி ரொம்ப பொங்கி வச்சுன்னா ரசம் கடுத்து போகும், குப்பைக்கு தான் போகும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.